இப்போ நாம் வந்து இது உரை இல்லைன்னு சொன்னேன். அப்போ என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, நமக்கு வாத்தியார் யாருங்க? நமக்கு மாஸ்டர் யார்? பகவத் ஐயா. நாம்பெல்லாம் யார்? ஸ்டூடெண்ட்ஸு. நான் சரியாக படிக்காத மக்கு பையன் அப்படின்னு வச்சுக்கிங்க. அவனே புரிஞ்சிக்கிட்டா உங்களை மாதிரி பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியாக பிடிச்சிக்கலாம், பிடிக்கலாமல் பிடிச்சிக்க முடியாதா? அப்படி வச்சுக்கிங்க. அது மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் டியூப் லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ரொம்ப கிராஸ்ப் பவர் வந்து கம்மி. அதான் இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருப்பேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நானே புரிஞ்சிக்கும் போது மீதி பேர்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாங்கிறது தான் என்னுடைய அணுகுமுறை. அதை என்ன சொல்லோம்னா, நாம் பிறந்ததே வேஸ்ட்டு, பூமிக்கு பாரமாக பிறந்திருக்கோம், ஏண்டா பிறந்தோம் நாமெல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடின் கண்டிஷனில் தான் நான் இருந்தேன். ரைட்டா? சரியாக சொல்லுனா களிமண்றாவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எதுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு நிலையில் இருந்து தான் இருந்தோம். அப்படி இருந்த நம்ம ஒரு அழகிய சிலையாக மாறுவதற்கு வடிவமைத்தது யாருங்க? குருநாதர். அந்த மாற்றம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? இது வந்து டீச்சிங் அல்ல, நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இதோடைய ஷேரிங் தான் உங்கள்கிட்ட நான் பண்ணுறனோ தவிர இது நிச்சயமாக உரை அல்ல. இது உங்களுக்கு எங்கேயாவது உங்களுக்கு உள்ள பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா?